ஹலோ விவர்ஸ், நான் உங்கள் சுஜிதா. ஜாதி, மதம், பணக்காரன், ஏழை, இப்படி ஏகப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள் இருக்கக்கூடிய இந்த சமுதாயத்துல ஒருத்தன் ஜாதியே இல்லாம, மதமே இல்லாம, அவருக்குன்னு சொத்து எதுவுமே இல்லாம, சம்பாதிக்கிறதுக்கு பணம் இல்லாம, அவருக்குன்னு வேலை இல்லாம எப்படி இந்த சமூகத்துல சந்தோஷமா வாழ முடியும்? அப்படி இருக்கக்கூடிய ஒருத்தர் எப்படி சமூகத்தோட ஒன்னா வாழ முடியும் அப்படிங்கறத பிரதிபலிக்கக்கூடிய ஒரு கதை தான் திரு ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய ஒரு மனிதன், ஒரு வீடு, ஒரு உலகம் அப்படிங்கிற இந்த ஒரு கதை. இந்த கதையோட புக் சம்மரியை தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பாக்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கிருஷ்ணராஜபுரம் அப்படிங்கிற ஒரு கிராமம் இருக்கும். அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே பயங்கர ஏற்றத்தாழ்வுகளோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. சொல்ல போனா ஒரு தெரு அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஆட்களோட வீடு இருக்கக்கூடிய தெருவா இருக்கும். அந்த இடத்துல இன்னொரு தெரு ரொம்ப சின்ன சின்ன ஆட்களுடைய வீடு இருக்கக்கூடிய தெருவா இருக்கும். ஒரு இடத்துல இருக்கக்கூடிய தெருவுல வந்து அந்த ஊரோட பெரிய பெரிய முதலியார் ஆகட்டும், இல்ல அங்க இருக்கக்கூடிய பெரிய பெரிய ஐயர்கள் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய வாத்தியார்கள் ஆகட்டும், இவங்க எல்லாம் குடியிருப்பாங்க. இன்னொரு பக்கம் இந்த வீட்டு வேலை செய்யறவங்க, செங்கல் வேலை செய்யறவங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் இன்னொரு பக்கம் குடியிருப்பாங்க. அந்த அளவுக்கு பயங்கரமா ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய ஒரு இடமா கிருஷ்ணராஜபுரம் அப்படிங்கிற ஊர் இருந்துட்டு இருக்கும். அந்த ஊர்னு கிடையாது, கிட்டத்தட்ட ஜெயகாந்தன் அவர்கள் இந்த கதையை எழுதின அந்த காலகட்டத்துல எல்லா ஊருமே அப்படிதான் இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கக்கூடிய ஊருக்கு ஹென்றி அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம் வருவாரு. அவரு தான் நம்ம கதையோட முக்கியமான கதாபாத்திரம். அவருக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது. ஏன்னா அவருக்கு அவரோட அப்பா அம்மாவே யாருன்னு தெரியாது. அதனால அவரு தான் எந்த ஜாதியை சேர்ந்தவன், எந்த மதத்தை சேர்ந்தவன் எதுவுமே தெரியாது. அதனால அவர் எந்த ஜாதியும் பின்பற்ற மாட்டாரு. அவருக்குன்னு வேலை எதுவுமே கிடையாது. அவருக்குன்னு பணம் சம்பாதிக்கிறதுக்கு வழி எதுவுமே கிடையாது. கடைசியா அவங்க அப்பா விட்டுட்டு போன கொஞ்சம் பணம் மட்டும்தான் அவர்கிட்ட இருந்திருக்கும். சோ அப்படி இருக்கும் பொழுது எப்படி இவர் இந்த கிருஷ்ணராஜபுரத்துக்கு வராரு, எப்படி இவங்க கூட எல்லாம் ஒன்னா வாழறாரு அப்படிங்கறது தான் இந்த கதையில காமிச்சிருப்பாங்க. இந்த ஊருக்கு அவருக்கு வரப்போ அவருக்குன்னு ஜாதி மதம் எதுவுமே இருக்காது. முதல் விஷயம், அவருக்கு தமிழ் மொழியை ஒழுங்கா தெரிஞ்சிருந்திருக்காது. அவர் பெங்களூர்ல வளர்ந்ததுனால அறகுறையா தான் தமிழ் கத்துட்டு இருந்திருப்பாரு. அந்த தமிழை வச்சுதான் இந்த ஊருக்குள்ளேயே வருவாரு. வந்து கொஞ்சம் கொஞ்சமா இங்க இருக்கக்கூடிய மக்கள் கூட எல்லாம் பழக ஆரம்பிப்பாரு. முதல் முதல்ல தேவராஜன் அப்படிங்கிற ஒரு வாத்தியாரோட அவர் நண்பர் ஆவாரு. அவரு கூட பழகினதுக்கு அப்புறமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொருத்தரோடய பழக ஆரம்பிச்சு அந்த ஊர்ல இருக்கக்கூடிய எல்லாரோடையும் பேசி பழக ஆரம்பிப்பாரு. முதல் முதல்ல தமிழ் தெரியாத ஒரு ஆள் ஒரு பட்டணத்துல இருந்து ஒரு கிராமத்துக்கு வரும்பொழுது அந்த கிராம மக்கள் எப்படி ஹென்றிய பாக்குறாங்க, அவர்கிட்ட அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்றாங்க, அவர் எப்படி பதிலுக்கு ரெஸ்பாண்ட் பண்றாரு அப்படிங்கறதெல்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா ஜெயகாந்தன் இந்த கதையில காமிச்சிருப்பாரு. ஏன்னா அவர் முதல் முதல்ல ஒரு பட்டணத்துல இருந்து வராரு அப்படிங்கிறப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய குட்டி குட்டி பசங்களாம் அவர் ஓடி போய் சூழ்ந்துட்டு நடப்பாங்க. நிறைய பேர் எனக்கு இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு காமிச்சுக்கிறதுக்காக தப்பு தப்பா அவர்கிட்ட வந்து இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அந்த மாதிரி அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் பண்ணக்கூடிய சின்ன சின்ன வினோதமான விஷயங்கள்லாம் ரொம்பவே பியூட்டிஃபுல்லா இருக்கும். அவரை பார்க்கக்கூடிய மக்கள் எல்லாருமே இவர் யாரு, எங்கிருந்து வராரு, எதுக்காக இவர் வீட்டுக்கு வந்திருக்காரு அப்படின்னு ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டு ஹென்றிய பாக்குறவங்களா ஒரு மாதிரி வினோதமா பார்ப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவரு கூட பழக பழகதான் அவருக்கு ஜாதி மதம் எல்லாம் இல்ல, அவர் ஒரு தனி மனுஷன் அப்படிங்கறது தெரியும். இந்த ஹென்றி அப்படிங்கிறவரை வந்து ஒரு தம்பதி அடாப்ட் பண்ணி வளர்த்திக்கிட்டு இருப்பாங்க. அந்த தம்பதியில அந்த அப்பா வந்து ஹிந்துவா இருப்பாரு, அம்மா வந்து கிறிஸ்டியனா இருப்பாங்க. அவர் சின்ன வயசுல இருந்தே நீ இந்த மதத்தை தான் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் கிடையாது, உனக்கு எந்த மதம் பிடிச்சிருக்கோ அதை பின்பற்று, இல்ல அப்படின்னா நீ மதத்தையே பின்பற்றாம கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அவங்க அப்பா வளர்த்திருப்பாரு. அதனால இவருக்கும் பெருசா மதம், ஜாதி அதை பத்தி எல்லாம் ஒண்ணுமே தெரிஞ்சிருந்திருக்காது. இவரு கிறிஸ்டினாவும் வாழ்ந்திருக்க மாட்டாரு, ஹிந்துவாவும் வாழ்ந்திருக்க மாட்டாரு. ரொம்பவே நார்மலா எந்த மதமும் இல்லாம ஜாதியும் இல்லாம அவர் வளர்ந்துகிட்டு இருப்பாரு. சோ இப்படி இருக்கிறவருக்கு திடீர்னு ஒரு கிராமத்துக்குள்ள வரப்போ அங்க இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் பார்த்தோன்னா ஒரே வித்தியாசமா இருக்கும். ஏன் இந்த மக்கள் எல்லாம் இப்படி நடந்துக்கிறாங்க, ஏன் இவங்க எல்லாம் இப்படி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அவருக்கு நிறைய தாட்ஸ் தோண ஆரம்பிக்கும். பிளஸ் அவர் சிட்டியில வளர்ந்த ஒரு பையன் அப்படிங்கறதுனால முதல் முறையா ஒரு கிராமத்தை பாக்குறப்போ அங்க இருக்கக்கூடிய இயற்கை சூழல் ஆகட்டும், அங்க இருக்கக்கூடிய ஆறு, அங்க இருக்கக்கூடிய குளம், அங்க இருக்கக்கூடிய வீடுகளை கூட ரொம்ப பிரமிப்பா ரொம்ப புதுசா பாத்துட்டு வருவாரு. ஒரு சின்ன குழந்தைக்கு முன்னாடி ஒரு பொம்மையை காமிச்சா அது எப்படி இந்த பொம்மையை பிரமிப்பா பாக்குமோ அந்த மாதிரி ஒரு வீடு, அங்க இருக்கக்கூடிய மனுஷங்கன்னு எல்லாரையுமே ஒரு புது பிரமிப்போட பாத்துக்கிட்டே தான் அந்த ஊருக்குள்ள அவர் என்டர் ஆவாரு. அங்க அவருக்கு ஒரு வாத்தியார் ஃப்ரெண்டா கிடைப்பாரு. கொஞ்ச நாள் அவரு வீட்டுல தங்கி இருந்துட்டு அதுக்கப்புறமா பிற்காலத்துல அந்த ஊர்லயே அவரு செட்டில் ஆயிடுவாரு. இந்த கதையில ஆக்சுவலா நடுவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு சீன் ஒன்று வரும். அதுல வந்து ஹென்றி அவங்க அப்பா அம்மா வந்து இறந்திருப்பாங்க. இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த ஊருக்கு வந்திருப்பாரு. அவரோட வளர்ப்பு தாய் தந்தை, அவருக்கு வந்து சொந்த அப்பா அம்மா யாருன்னே தெரியாது இந்த கதை ஃபுல்லாவே. சோ அவரை வந்து இந்த ஊருக்கு வந்ததுக்கு அப்புறமா இந்த ஊர்ல வந்து அவர் அப்பா அம்மா படத்தை வச்சு பூஜை பண்ணி அவங்க வந்து கும்பிடுற மாதிரி ஒரு சீன், ஒரு விஷயம் வரும்.
அதுல வந்து இவரோட சித்தப்பா ஒருத்தர் இருப்பாரு இந்த ஊருக்குள்ள. எல்லாருமே சாமி கும்பிட்டுட்டு எந்திரிக்கும் பொழுது ஹென்றி திண்ணீர் வச்சுப்பாரு. வச்சுட்டு அவரும் அவங்க சித்தப்பாவுமா சேர்ந்து கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அப்ப வந்து அவங்க சித்தப்பா அவர்கிட்ட கேட்பாரு, நீ ஹிந்துவா கிறிஸ்துவனா, எந்த மதத்தை சேர்ந்து நீ வளர்ந்த அப்படிங்கிற மாதிரி கேட்பாரு. அப்ப வந்து அவர் சொல்லுவாரு, எனக்கு மதமே கிடையாது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப வந்து அவங்க சித்தப்பா கேட்பாரு, ஆனா நீ சாமி கும்பிட்டியே விபூதி எல்லாம் வச்சுக்கிட்டியா அப்படின்னு கேட்பாரு. அதுக்கு வந்து ஹென்றி சொல்லுவாரு, சாமிக்கும் மதத்துக்கும் என்னங்க சம்பந்தம், எனக்கு சாமி பிடிச்சிருக்க நான் கும்பிடுறேன், அதுக்கு நான் இந்த மதத்தை சேர்ந்தவனா இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு விளக்கம் கொடுப்பாரு. அதான் நம்மளோட திரு ஜெயகாந்தன் அவர்கள் ரொம்பவே ஹைலைட்டடா சாமிக்கும் மதத்துக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கறத தனியா ஒரு இடத்துல எடுத்து எழுதி காமிச்சிருப்பாரு. உண்மையாவே இந்த கதையை படிக்கும் பொழுதுதான் சாமிக்கும் மதத்துக்கும் சம்பந்தமே கிடையாது, ஏன் சாமி அப்படிங்கிறப்பவே இந்த மதத்தை சேர்ந்தவங்க இந்த சாமியை கும்பிட்டோம் ரிலேட் பண்றாங்க அப்படின்னு நம்மளுக்கே தோண ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நிறைய நம்ம யோசிக்கக்கூடிய விஷயங்களா இந்த கதை ஃபுல்லாவே இருந்தது. இந்த கதையில பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் ஆவோ இல்ல ரொம்ப த்ரில்லராவோ இல்ல சொசைட்டிக்கு ஏதோ பெருசா சொல்ல வர மாதிரியோ அந்த மாதிரி நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணி இந்த புக்கை படிச்சீங்கன்னா சத்தியமா இந்த கதைகள் ஒண்ணுமே இல்லாத மாதிரி தெரியும். பட் இது வந்து ஒரு குட் ஃபீல் புக் அப்படின்னு சொல்லலாம். நிறைய எமோஷன்ஸ் கலந்திருக்கக்கூடிய ஒரு புக். இதுல வந்து அவங்க அப்பாவை பத்தி அவர் நினைக்கிறதாகட்டும், இல்ல அவங்க அப்பா இறந்ததை பத்தி அவர் மத்தவங்க கிட்ட சொல்றதாகட்டும், அவங்க அப்பா எப்படி இந்த ஊர்ல வாழ்ந்தாரு அப்படிங்கறதெல்லாம் ஊர்க்காரங்க கிட்ட அவர் பேசுறதாகட்டும், அந்த ஊர்க்காரங்க ஒவ்வொருத்தரோட ஒவ்வொரு விதமான எமோஷன்ஸ் ஆகட்டும், இதுல வந்துட்டு ஒரு கேரக்டர் வருவாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களோட ஹஸ்பண்டை ரொம்ப பிடிக்கும், ஆனா அவங்க ஹஸ்பண்டை அவங்க திட்டிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படியே அவங்களுக்கு சண்டை வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு கட்டத்துல இறந்து போயிடுவாரு. ஸோ அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கறதாகட்டும், இந்த கதையில வந்து ஒரு கதாபாத்திரம் இருப்பாங்க அக்கம்மா அப்படின்னு சொல்லி. அவங்க வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க ஹஸ்பண்ட் ரொம்பவே யங் ஏஜ்லயே இறந்துட்டதுனால அவங்க அப்பவே வந்து விதவை ஆயிடுவாங்க, ரொம்ப சின்ன வயசுலயே விதவை ஆயிடுவாங்க. இப்பதான் வந்து இந்த காலத்துல விடோ அப்படிங்கறது வந்து ஓகே, இவங்க வந்து ரீமேரேஜ் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. பட் இவர் கதை எழுதின காலகட்டத்துல விடோ ரீமேரேஜ் அப்படிங்கறதெல்லாம் சொல்றதுக்கே பெரிய விஷயமா இருந்தது. ஸோ அவங்க வந்து அதுக்கப்புறம் கல்யாணமே பண்ணிக்காம வாழ்ந்துட்டு இருப்பாங்க, வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு திருநீர் மட்டும் வச்சுட்டு அப்படி இருப்பாங்க. ஸோ அவங்களோட கேரக்டர் எப்படி இருக்கு, அவங்களோட ஃபீலிங்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு ஒரு கேரக்டருமே வந்து இந்த கதையில ரொம்பவே சூப்பரான கேரக்டரா இருப்பாங்க. இந்த கதையை ஃபுல்லாவே படிக்கும் பொழுது அந்த கேரக்டர் கூட நம்மளே வாழ்ந்த மாதிரி, அந்த கேரக்டர் கூட நம்மளே இன்ட்ராக்ட் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு எமோஷன் நிறைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கதை இது. நீங்க ஒரு குட் ஃபீல் புக் படிக்கணும் இல்ல நல்லா ஃபீலிங்ஸ் இருக்கிற மாதிரி ஒரு புக் படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த கதையை நீங்க கண்டிப்பா படிக்கலாம். மற்றபடி பயங்கர ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இருக்கிற மாதிரியோ இல்ல சொசைட்டிக்கு ஏதோ சொல்ற மாதிரியோ பெருசா இந்த கதையில அவர் எதுவுமே எழுதியிருக்க மாட்டாரு. நிறைய இடங்கள்ல வந்து எந்த விதத்திலயும் மதம் ஒரு மனுஷனை டிஃபைன் பண்ணாது அப்படிங்கறத வந்து எடுத்து காமிக்கிற விதமா எழுதியிருப்பாரு. ஏன்னா நம்மளோட கேரக்டருக்கு ஜாதி மதம்னு எதுவுமே கிடையாது. ஆனாலும் அவர் சாமி கும்பிடுவாரு, ஆனாலும் அவர் எல்லா மனுஷங்களோடையும் பழகுவாரு, அவர் யாருமே ஒரு ஏற்றத்தாழ்வோட ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அவர் ரொம்பவே சந்தோஷமா வாழ்வாரு. ஒருத்தன் பேசிக்கா சாமி கும்பிடுறதுக்கும் அவன் சந்தோஷமா வாழறதுக்கும் அவன் சம்பாதிக்கிறதுக்கும் அவனுக்கு ஜாதி மதம் தேவையே இல்லை அப்படிங்கறத வந்து மையமா வச்சுதான் இந்த கதை ஃபுல்லாவே வந்து எழுதியிருப்பாரு. இந்த ஒரு கதாபாத்திரம் எப்படி பிற்காலத்துல அந்த சொசைட்டியோட சேர்ந்து வாழறாரு, எப்படி அங்க செட்டில் ஆகுறாரு, நடுவில் என்னென்ன ப்ராப்ளம்லாம் நடக்குது, ஏன்னா திடீர்னு எங்கிருந்தோ ஒருத்தன் வந்துட்டு நான் இந்த ஊர்ல செட்டில் ஆக போறேன், இது என்னோட வீடு அப்படின்னு சொல்லி கிளைம் பண்ணும்போது இவ்வளவு நாளா இத்தனை ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடிய ஒரு மக்கள் எப்படி அவரை டக்குன்னு ஏத்துப்பாங்க. இந்த ஊர்ல வந்து பெரிய ஜாதி சின்ன ஜாதி அப்படின்னு யோசிக்கக்கூடியவங்க ஒரு பெரிய ஜாதி மனுஷனா இருந்தாலே நீ யாரு எங்கிருந்து வந்த 100 கேள்வி கேட்பாங்க. அப்ப அப்பா அம்மா பேரே தெரியாத ஒரு ஆளு, தனக்கு ஜாதி மதமே இல்லாத ஒரு ஆள் திடீர் சிட்டில இருந்து வந்து இதுதான் என் வீடு இங்கதான் நான் தங்க போறேன் அப்படின்னு சொன்னா அந்த ஊர் மக்கள் ஏத்துப்பாங்களா? சோ அவங்க வந்து எப்படி அவர் ஒத்துக்க வைக்கிறாரு, அவர்கிட்ட என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்காக இருந்தது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த கதையில இருக்கும். சோ மொத்தமா வந்து ஒரு எமோஷனலா நம்ம ஏதாவது ஒண்ணு படிக்கணும், அந்த கேரக்டருடைய நம்ம வாழற மாதிரி ஒரு ஸ்டோரி நம்ம படிக்கணும் அப்படின்னு நினைச்சா ஒரு குட் ஃபீல் ஸ்டோரி படிக்கிறதுக்கு ரொம்பவே அழகான ஒரு புக் தான் ஒரு மனிதன் ஒரு வீடு ஒரு உலகம் அப்படிங்கிற இந்த ஒரு புத்தகம். ஓவராலாவே இந்த புக் வந்து ஒரு நல்ல எமோஷன் இருக்கக்கூடிய ஒரு கதை. இந்த புக்கை படிக்கும் பொழுது இதுல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களாகட்டும் இதுல நடக்கக்கூடிய சம்பவங்களாகட்டும் இதெல்லாமே வந்து நம்மளோட நெக்ஸ்ட் டோர் பீப்புள் பாக்குற மாதிரி இருக்கும். அந்த கதைக்கு உள்ள போய் நீங்க நின்னுகிட்டு அந்த கிராமத்துல நின்னுட்டு அவங்களெல்லாம் நேர்ல பார்த்து இந்த விஷயத்த ஃபீல் பண்ற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி உணர்ச்சி பூர்வமா இந்த கதையை அவர் ஃபுல்லாவே எழுதியிருப்பாரு. ஸோ ஒரு குட் ஃபீல் வேணும், ஒரு போர் அடிக்கிற டைம்ல ஒரு நல்ல ஸ்டோரி படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க இந்த புக்கை வாங்கி படிக்கலாம். ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஸ்டோரி, நிறைய எமோஷன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை நீங்க முழுசா படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த புக்கோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா நீங்க டவுன்லோட் பண்ணி படிங்க. இந்த புக் மாதிரி நான் வேற ஏதாவது புக்கை பத்தி ரிவ்யூ பண்ணணும் அப்படின்னு நினைச்சாலோ இல்ல வேற ஏதாவது விஷயங்களை பத்தி பேசணும் அப்படின்னு நினைச்சாலோ அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, கண்டிப்பா அந்த விஷயங்களை பத்தி நம்ம பேசுவோம். இதே மாதிரி நீங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் ஃப்ரீக்வெண்டா அப்லோட் பண்ற வீடியோஸ் உங்களுக்கு வரும்.